சோ விக்கி, நெக்ஸ்ட் உங்களோட ஃபேஸ், உங்க மைல்ஸ்டோன் யூடியூப்ல என்ன நெக்ஸ்ட்? நிறைய சாதிச்சிட்டீங்க இருந்தே அந்த சின்ன வயசுல. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் டயலாக் மாதிரி இருக்கும். அமைஞ்சிருக்கு. இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், இல்ல என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவைப்படும்னா, எல்லாம் ஹேர் ரிலேட்டடா தான் தேவைப்படும். அவங்களுக்கு ஹேர் ரிலேட்டடா கொடுக்கணும்ன்றதுதான் இப்பதைக்கு தாட் ப்ராசஸ். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போனோம். அதுவும் இல்லாம நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஹோம் ரெமெடிஸ்ல எது எஃபெக்டிவா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நானே டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கடுத்து ஒரு ஷாம்பு வாங்க போறாங்கன்னா சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்க கூடாது அந்த ஷாம்புல, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன, எல்லா யூடியூபர்ஸும் என்ன பண்றாங்கன்னா, தே வில் டெல் தட் எது நல்ல பிராண்ட் எது கெட்ட பிராண்ட்னுட்டு, எப்படி சூஸ் பண்ணுன்றத இன்னும் சரியா யாருக்கிட்டும் ரீச் ஆகல. சோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கு கொண்டு போலான்னு. நினைக்கிறேன் போதிக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு க்ரூமிங்ல போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டெக்னிக்கலா சுவிச் ஆகணும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப டெக்கி, எனக்கு டெக்னிக்கலா பேசினா ரொம்ப பிடிக்கும். சோ ஆப்வியஸா வந்து எத்தனை பேர் பாப்பாங்கன்னு தெரியாது, எல்லாமே நிஷ் இல்லையா. பட் எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், நம்ம முஞ்சியும் மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு, பேராசன் கூட சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் வி ஷுட் கீப் ட்ரைங் இல்லையா. நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன், நம்ம லைவ் ஆரம்பிச்சா ஒரு 13-15 பேர் பாப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப்ல நிறைய பேர் வராங்க இன்ஃபேக்ட் இல்லையா. சோ இதே வந்து பெரிய அச்சீவ்மெண்டா நான் பாக்குறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதே வந்து ஐ நெவர் தாட் ஆஃப். இனிஷியலா ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், 50 60 சப்ஸ்கிரைபர். அப்ப நான் வந்து கூட்டி கழிச்சு அல்காரிதம் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஓகே, ஒரு மாசத்துல 100 100னா 10 மாசத்துல 1000. அப்ப நம்ம 10 மந்த்ஸ்ல 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம்டா அப்படின்னு வருது. ஆனா அடுத்த 2 மந்த்ஸ்ல வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியா கிராஸ் பண்றப்பதான் அப்பா என்னடா, ஓகே நம்ம எதுவும் அச்சீவ் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அகைன் இப்போ வரைக்கும் யாருமே கம்பேர் பண்ணியோ இல்ல இந்த பர்டிகுலர் இதுலதான் வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரிஸ் இல்லாம போயிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் செய்யணும் ப்ரோ. எனக்கு வந்து இந்த சோசியல் ஒர்க்கிங்ல தான் அதுல எப்படி என்ன லெவரேஜ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் ரெக்வஸ்ட் பண்றேன்னா எனக்கு ஒரு ஹெல்த்தி அமௌண்ட் வரணும், அதை வச்சு நம்ம கண்டிப்பா நிறைய சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு குரூப்பா தான் பண்ண முடியும், கண்டிப்பா எல்லாமே ஒரு கொலாபரேஷன் தான் இல்லையா. கொலாபரேஷன்ல இட் ஒர்க்ஸ் அவுட் ரியலி வெல். சோ அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இது இந்த டாபிக் கூட சீக்கிரம் நான் போயிடுவோம், மேபி இந்த மந்த் ஆர் சோ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பாத்தியா, அதுதான் 6 மந்த்ஸ் ரிசல்ட்ஸ் என்னால வார முடியுது அப்படின்னாலே அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்னா அதை காட்டிக்கிட்டு ஐ ட்ரை டு மூவ் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக். பட் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வந்தா கூட நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உங்க வீடியோ, அந்த 30K வீடியோ வந்து கண்டிப்பா 3 மில்லியன் வரைக்கும் போனேன் நான் விஷ் பண்றேன். கண்டிப்பா சூப்பர் போயிட்டு உண்மையிலேயே. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல, அவங்க போட்டா கூட 30K எல்லாம் போதா தெரியல, 5K 10K வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. நல்ல நல்ல ஒரு பேஸ் வச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் பேஸ். அப்பயுமே வந்து அந்த ஒரு ரீச் வரல. பட் உங்களோட ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலே சொல்ல போனா? என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னா, நிறைய பேர் கம்பேர் பண்ணிருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் இல்ல, அதாவது ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்க கூட இன்ஃபேக்ட் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரொம்ப இனிஷியலா ஒரு மொத வருஷத்துல இல்ல ப்ரோ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸப்டிங் த ஜிம் இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது உண்மையிலே வந்து யாராச்சும் வந்து இது பார்த்துட்டு ஓகே ப்ரோ விக்கியும் சூப்பரா பண்றாரு அப்படின்றப்ப உண்மையில என்ன பாராட்டுற மாதிரி ஐ ஃபீல் இட். ஐ என்ன சொல்றது, ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க மேல போகணும், நீங்க மேல போகப்போ உங்களை குறிச்சு நானும் மேல அப்படியே வந்துட்டே இருப்பேன். மியூச்சுவலி க்ரோயிங் ஆக்சுவலா. சில அல்காரிதம்ல கொஞ்சம் பீக் இருக்கும், உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பீக் ஆகும். சோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பீக் ஆகிறப்போ ஐ வில் ஆல்சோ பி தேர் வித் யூ, அது கன்ஃபார்ம். இப்போ யூடியூப்ல எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு எனக்கு 30K போச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லாம் 10K போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது யூடியூப் அல்காரிதம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது யூடியூபர்ஸ் ஆர் சாரி யூடியூப கிரியேட் பண்ணவங்களாலுமே சொல்ல முடியாது. சோ போதே அது எப்போ நடக்கும் தெரியாது. பட் வி வில் ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. நீங்க உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க ஜிம்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல ஜிம் ஃப்ரீக்காவே இருந்தீங்களா, எப்படி?
ஆமா நான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்ப வந்து ஒரு 8 இயர்ஸ் கிட்ட நான் வச்சிருக்கோம் 2012 நினைக்கிறேன் பாம்பேல இருந்தேன் அந்த டைம்ல பாம்பேல என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க பட் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிசிஎஸ் அப்படின்றதுனால அதுல ஜாயின் பண்ணி அங்க ஒரு நல்ல ஒரு சோபிஸ்டிகேட்டட் அபார்ட்மெண்ட் சொசைட்டி அதுல ஜிம் இருந்தனால ஃப்ரீயா ஜிம் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து சூப்பரா இருப்பா நல்லா பண்றப்பா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுப்பா அப்படின்ற மாதிரி நம்மள உண்மையா மோட்டிவேட் பண்ணலாம் என்னன்னு தெரியல அது நல்லாவே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரிசை அது அடுத்த கம்பெனிலயும் வந்து ஃபுல்லா ஜிம் ஃப்ரீ அதாவது காலைல நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிருவேன் 7 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு 9:30 ஜிம் 2 மணி நேரம் ஜிம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அங்கேயே ஷவர் இருக்கும் அதை இது பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு வருவேன் அதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிடி இருக்கும் அது டிடி விளாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிடி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 டிடி மாதிரி விளாண்டு வந்தோம் சூப்பர் லைஃப் சைக்கிளா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு இதுதான் நடுவில் தான் விட்டேன் 2 இயர்ஸ் விட்டேன் இப்ப ரீசெண்டான கம்பெனினா வந்து ஒரு டெலிவரி மேனேஜர் அப்படின்றப்ப வந்து எனக்கு கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வேற வேற டைம்ஸ் ஒன்னு ஒருத்தன் யூரோப் இருந்தா ஒருத்தன் யூஎஸ் இருப்பான் இன்னொரு சைட் பிலிப்பைன்ஸ் இருப்பான் சோ அதனால என்ன மேனேஜ் பண்ண முடியல அதை விட்டுட்டேன் நீங்க எப்ப ஜிம்முக்கு வர போறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோ நானும் என் ஃப்ரெண்ட் தான் இப்ப ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்ல யாராச்சும் ட்ரைனர் இருப்பாங்களான்னு இந்த டைம்ல ஜிம்முக்கு போய் நான் போனேன் அப்பதான் இந்த கொரோனா எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அப்படியே அப்படியே போயிடுச்சு அது நடுவுல ஹோம் ஒர்க் ஸ்கிப்பிங் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கேன் பட் அப்படியே கண்டினியூஸா எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு த்ரஷ் வரல ஒரு ஒரு சொல்வோம்ல அந்த ஸ்பைக் வந்தாதான் வந்து போயிட்டு நம்ம பண்ணுவோம்னு ஒரு எஃபெக்டிவ் பார்ட்னர் வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது அவரே உங்களை எழுப்பிட்டு 6:30 எழுப்பிட்டு அஜிமுக்கான்னு பண்ணுவாங்க அது போல இப்ப எல்லாம் வெர்ச்சுவலா நிறைய நடந்துட்டு இருக்கு மாஸ்டரும் வந்து பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் பட் கண்டிப்பா வந்து நீ இந்த லைன்லயும் வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் கண்டிப்பா மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி லைஃப் கரிக்குலம் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எப்படி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூப்பர்பா சொல்லி கொடுத்தாங்க எக்ஸாக்ட்லி நீங்க படிச்சது ஆப்வியஸ்லி புக் ரிஃப்ளெக்ஸ் எவ்ரி திங் இல்லையா அதுதான் வந்து நாலேஜ் அந்த விஷயங்கள் அப்படியே என்னால வந்து ரீகால் பண்ண முடிச்சு ஓகே இப்படி ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட தாட் நம்மளோட தாட்ல இருந்து நம்ம வேர்ட்ஸ் என்ன வருது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுதான் எல்லாமே கிரியேட் ஆகுது நம்ம வேர்ட்ஸ்லயே வந்து எல்லாமே கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு மேஜிக்கே இல்லையா அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றதுல நினைக்கிறேன் நிறைய பேர் நெகட்டிவா ப்ரோ குத்துனதுக்கு அப்புறம் இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது ப்ரோ இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பட் ஐ மீன் ஐ சீரியஸ்லி லவ் இட் இன்ஃபேக்ட் நான் ஃபுல்லா பாக்கல ஆனஸ்ட்லி என்னால பார்க்க முடியல மற்ற விஷயங்கள்னால பட் ஐ லவ் டு சீ தட் எனக்கு அந்த புக் கூட எங்க கிடைக்கும் சொல்லுங்க அமேசான்ல கிடைச்சுனா கண்டிப்பா ஐ கோ அண்ட் கெட் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் PDF இருக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் Such an amazing book that changed my thought process nejamale ad attitude vach neenga you don't want to spend lot of money edume neenga panna thevilla just change your attitude your life is going to be successful nete he have demonstrated it with lot of examples and the author vande avlo beautiful ah irukum simple english ah irukum neenga padikkira oru ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும் அந்த புக்கோட நீங்க படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஆசமான புக் நான் படிச்ச ஒரு 3 புக்ல அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அது செல்ஃப் ஹெல்ப் புக்ல அது கண்டிப்பா யாரா இருந்தாலும் கண்டிப்பா படிக்கணும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இல்ல காலேஜ் சில்ட்ரன்ஸ் கிட்ட அதை படிக்கிற ஒரு ஹாபிட்டை கல்டிவேட் பண்ணணும் கூட எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த ஆட்டிடியூட வந்து க்ரோ பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அந்த ஃபேஸ்ல வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் சினாரியோ எல்லாம் இருக்காது சோ நம்மள வந்து யாரும் டார்கெட் பண்ணா கூட வி கேன் ஏபிள் டு சஸ்டைன் ஆசர் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம அப்படின்ட்டு எனக்கு அப்பெல்லாம் ரியலைஸ் ஆச்சு பிகாஸ் எனக்கு இன்பிட்வீன் எனக்குமே அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு ஆட்டிடியூட் இஷ்யூன்னு இருந்துச்சு இந்த புக் எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இட் கான் டவுன் எனக்கு நல்லா விசிபிள் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு ஸோ ஆட்டிடியூட் வர்றதுன்றது ஆப்வியஸா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற காரணம் நம்மளோட என்டையர் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்ன்றதுக்காக தான் இந்த புக்கை படிச்சேன் இட் ரியலி எர்மி ஆகும் அது ஆனா இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் உங்க பேர் வந்து ஈஸியா கடந்து போயிருவாங்க பட் ஆனா இதுல எவ்வளவு ஒரு டெப்தான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது வந்து அதை ரியலைஸ் பண்ணா தெரியும் ஏன்னா இன்ஃபேக்ட் நான் இந்த அளவு பாசிட்டிவா முன்னாடி இருந்தேன்னா இல்ல நான் எல்லாமே ஐயோ
நான் பேட் பிடிக்கிறப்ப நான் அவுட் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டா என்ன செய்வேன், ஐயோ பால் அடிச்சிட்டான என்ன பண்றது அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்பயுமே அதுல படிக்கிறப்ப ஐயோ நம்ம வந்து 80 வாங்கலாம் என்ன வருது ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம்ல அது வந்து என்ன வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே எல்லாமே எல்லா பிளானுமே ஃபெயில் ஆச்சுன்னா இந்த ஒரு பிளான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னைக்குமே நான் நினைச்சது இல்லை. ஏன் நம்ம வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ எப்பயுமே டிசைன் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுவுமே இருக்கு, அதுதான் நம்ம நம்ம நம்மளோட லேடரே மேல 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 போறதுக்கு வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ தான். அதுக்கு காரணம் என்னன்னா பாசிட்டிவாவே நான் யோசிக்கல, நான் நம்பணும் இல்லையா, நம்மள வந்து கண்டிப்பா வந்து நம்ம நம்பணும், நம்ம நம்மளனா எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டிடியூட் மாத்தினா மட்டும்தான் வரும், என்னால முடியும்பா நான் பண்றப்பா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தாட் உருவானும் வார்த்தையில சொல்லணும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஐ லைக் டு கோ த்ரூ தட் புக். ஒரு சாப்டருக்கு மேக்ஸிமம் 1 hour எடுக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஓ இந்த கால் எல்லாம் வந்து லைவ் வீடியோ பாஸ் ஆயிருமா? எனக்கும் இப்ப அப்படிதான், ரெண்டு கால் அப்பதான் எனக்குமே கன்ஃபார்ம் ஆச்சு. ஆமா ஓகே, டு நாட் டிஸ்டர்ப்ல போடணும்னு நினைக்கிறேன் வைஃபைல போட்டு. இன்ஃபேக்ட் வந்து நான் இன்னொரு டாபிக் கூட கேட்கணும்னு நினைச்சேன், டக்குனு ஸ்கிப் ஆயிருந்த கால் வந்ததுனால டக்குனு வந்து மைண்ட் இதாயிருச்சு. பட் வச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் ஒரு கொழுப்புல என்ன பண்றேன்னா இன்ஃபேக்ட் வந்து இந்த டைம் வந்து லாக்டவுன் போறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனா வந்து ரொம்ப சீசன்டா அப்படின்பாங்க, அதாவது இருக்கும் பார்த்தா எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும், ஆனா சீசன்னா அது வந்து ராக் சாலிடா இருக்கும். இல்ல இல்ல, ராக் சாலிடா வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பிச்சேன். அதாவது எனக்கு வயிறு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல ஆரம்பிச்சேன். ஆனா கரெக்டா லாக்டவுன் போட்டாங்க, ஜிம்முக்கு போக கூடாதுன்னு ஏன், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஹெச்டி பிளான் பண்ணனா, ஹெச்டி பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 months ஜிம்முக்கே போக கூடாது அப்படின்னா. ரெண்டாவது வந்து ஜிம் அப்படின்னாலே சப்ளிமெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ண முடியாது, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு, என்னோட மசில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு கம்பேரிட்டிவ்லி அந்த விஷயத்துல எல்லாம். பட் மறுபடியும் உங்களுக்கு நல்ல க்ரோத் அந்த டிஃபரன்ட் ஷேப் வந்துரும்ல ப்ரோ, கண்டிப்பா வந்துடும், கண்டிப்பா வந்துடும். இன்ஃபேக்ட் ஐம் ட்ரைனிங் டுவர்ட்ஸ் இட் நவ். ஆனா என்னால வந்து இப்ப திருப்பி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் என்னால எடுக்க முடியல, எடுக்க முடியலன்னா எடுக்கல, எடுக்கிறதுனால கண்டிப்பா ஹேர் பாதிக்கும் அப்படின்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்ட ஜேர்னி இருக்கு, இப்ப எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, கம்மியான வெயிட்ல ஜாஸ்தியா ப்ராக்ரஸிவ் லோடிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் ஐ பிலீவ் என்ன சொல்றது, அது கண்டிப்பா ஒரு டைம்ல நல்ல க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கான்பிடென்ட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி க்ரோத் ஆட்டும் இருக்கா இல்ல மேபி வந்து இன்னொரு 2-3 weeks அப்புறம் என்னால மறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் உங்களுக்கு ஷெட்டிங் ஃபேஸ் எப்ப முடிஞ்சு உங்களுக்கு நல்லா, அப்பா எனக்கு ஹேர் வளருதுப்பா அப்படின்னு வந்து எப்ப நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? 65th டேவா 75th டேவான்னு தெரியல, இட் இஸ் லைக் a fraction of a day, like sorry within like 2 or 3 days தான் நான் எனக்கு பார்க்க நம்ப கூட முடியல ப்ரோ. 2 days வந்து எனக்கு அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஷெட்டிங் ஃபேஸ்ல இருந்து 2 days பாத்தீங்கன்னா ஃபுல்லா டார்க் பிளாக்கா வந்து நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. நான் அப்ப என்ன ஃபுட் எடுத்தேன் அதெல்லாம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறேன், எனக்கு பெருசா டிஃபரன்ஸே இல்ல. நான் ரெகுலரா வந்து அப்ப வந்து ஒரு முட்டை எடுத்துட்டு இருந்தேன், கண்டிப்பா முட்டை எடுத்தேன், அதுக்கடுத்து வால்நட்ஸ் எடுத்திருந்தேன். முட்டை வால்நட் இது ரெண்டுமே வந்து நான் கம்மியே பண்ணல. அதுக்கடுத்து ஃபிஷ், ஆப்வியஸா ப்ரோட்டீன்றதுனால ஃபிஷ்ஷோட எடுத்துட்டு இருந்தேன். சிக்கன் அப்பப்ப காமனா இருக்கும், இந்த தர்ஸ்டே மட்டும் சோயா ப்ரோட்டீன்ஸ் எடுத்திருந்தேன். என்னோட டயட் ஆனா கொஞ்சம் கான்சியஸா நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிரான்சிஷன் எப்ப நடந்துச்சு எனக்கு தெரியல, மேபி ஒரு நல்ல ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் அன்னைக்கு எனக்கு கடைசி, அது மட்டும் தான் டிஃபரன்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மத்தபடி எதுவுமே எனக்கு சேஞ்சஸ் தெரியல, அவ்வளவுதான். அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டே எனக்கான லைட்டா, என்னோட 90 days பாத்தீங்கன்னா சில பேர் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு எப்படி லிட்டரலா இமேஜின் பண்ணாலும் இந்த பல்சர் பைக்ல இந்த 2 மட்டும் எரியும் தெரியுமா, பாத்திரீங்களா பல்சர் பைக்ல அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில பேர்லாம் வந்து புழுவெட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுலாம் இருந்தாங்க. இதுங்கடா இருங்க, இன்னொரு 2 months மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் பாரு. ஐ அம் வெரி ஷுவர் அபவுட் தட், ஐ அம் ஸ்டில் பாசிட்டிவ் அபவுட் மை செல்ஃப். சோ கண்டிப்பா வந்து
ஃப்ரெண்ட்ல நான் பாக்குறப்ப என்னால இப்ப இந்த செல்ஃபி எல்லாம் எடுக்கிறப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா என்ன சொல்றது, கவர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், தலையை குனி பாக்கலாம் அப்படின்ற அவங்க தலையை குனி அப்படின்ற மாதிரி பட்டியா. ஐ மீன் பட் பட் ஓ சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் சரி விக்கிக்கும் சரி வந்து அதாவது டோனர் ஏரியால வந்து ஹெட்லைட் மாதிரி ஒரு லைட் எரியுது ரவுண்டா, அந்த லைட் உங்களுக்கு மறந்துருச்சா இல்ல ஆஃப் பண்ணி விட்டீங்களா? முன்னாடியே போயிடுச்சு எனக்கு. முன்னாடி எப்படி போச்சுன்னா, எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு கை வச்சா அந்த முடியோட வேர் எல்லாம் தெரியுதா, முடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? முடி இருக்கு, முடி இல்லன்னா சொல்ல முடியாது, டென்சிட்டி தான், டென்சிட்டி என்ன சொல்றது, கீழே மேல முடி நல்லா திக்கா இருக்கு, அந்த இடத்துல வந்து முடி மாதிரி தெரியுது. ஆனா முடி வந்து நீங்க கை வச்சா சொர சொரன்னு இருக்குல்ல, அது இருக்கு, அது இருக்கு, அத பண்ணலாம் இல்ல. அப்ப ஆபியஸா வந்து உங்களுக்கு அங்க மினாக்சில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தாலே க்ரோத் வந்து, எனக்கு அப்படிதான் வந்துச்சு பிஆர்பிக்கு முன்னாடியே. சோ பிஆர்பிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா எனக்கு அங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் தவிர. சோ அத பண்ண பிறகு எனக்கு இன்னமும் நல்லாதான் இருக்கு. ஆமா ப்ரோ, நான் அவர்கிட்ட உயிரிழத்தீங்க, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஏன் டோனா டேமேஜ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு. அவர் இல்ல, இது எல்லாருக்குமே ஷாக் லாஸ் ஆகும், நீங்க எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு போட்டா அது சரியாயிடும் ஷாக் லாஸ்க்காக அப்படின்னாங்க. அதுக்கடுத்து நான் போனேன், அது இன்னமும் பெயின் ப்ரோ. இதே மாதிரி உங்களுக்கு பிஆர்பிக்கு ஒரு 10 இன்ஜெக்ஷன் குத்துவாங்களே இங்க லைனா இங்க இருந்து, அதே மாதிரி இன்னுமே ஒரு 6-7 இன்ஜெக்ஷன் அதே மாதிரி குத்திட்டு இருந்தாங்க. No, how was PRP for you to be very busy? In fact, next time போறப்ப நானும் அடம் பிடிச்ச அந்த இன்ஜெக்ஷன் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். So that I can get out of this. But how was your PRP experience? வலிச்சுச்சா இல்லையா, எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருந்துச்சா? வலி ஈக்குவல் டு தி HP ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்போ என்ன பெயின் இருக்கோ அதேதான். இதுல என்னன்னா டியூரேஷன் கம்மி, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இந்த ப்ராசஸ் முடியுன்ற ஒரு நம்பிக்கையில உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் முடியுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தெரியும் சரி இது வரைக்கும் வரப்போறாங்க முடிஞ்சிருச்சுன்னு. சோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு டாலரேட் பண்றதுக்கு. பட் நான் அப்பயும் கத்திட்டு தான் இருந்தேன், அந்த ஆள் பிடிச்சி ஒண்ணும் இல்லையா ஏயா அப்படிதான் கேட்டாரு. பட் எனக்கு எனக்கு பெயின் இருந்துச்சு, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் அவங்க கிட்ட. பெங்களூர்ல பண்ணீங்கல்ல நீங்க, இல்ல கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் August 15 தான் திறக்க பண்ணிட்டாங்க, நான் பெங்களூர்ல தான் பண்ணேன். அதுதான். ஆனா எனக்கு எனக்கு திருப்பி வந்து டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் குத்துறப்ப பெருசா வலி இல்ல, ஆனா அது ஸ்ப்ரெட் ஆகும்ல, ஸ்ப்ரெட் ஆகுறப்ப அப்படியே உயிரே போற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 5 அந்த பிளாஸ்மா கிரியேட் ஆச்சு, ஐ மீன் இன்ஜெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. அதுல 3 தான் போட்டாங்க. அவங்க வந்து ஏங்க சின்ன புள்ள மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, நீங்க ஆள் பார்க்க மட்டும் இருக்கீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் உங்களால இது பண்ண முடியும், இன்ஜெக்ஷன் இல்லாமா ஆக்சுவலா போட்டுட்டாங்க, போட்டுட்டு எடுத்துருவாங்க. ஆனா நான் வந்து கண்ணை முட்டு முட்டியே இருப்பேன், ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படின்னு. ஏங்க நான் இங்க நிக்கிறேங்க, இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டேன் அப்படின்வாங்க. அது ஸ்பிரிட் ஓவரப்ப அவ்வளவு வலி இருக்கும், கண்ணை வேற நான் முடிடுவேன், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் எனக்கு. இன்ஃபேக்ட் நான் அதை கூட ஷேர் பண்ணிருந்தேன் சில பிள்ளை, ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, பிஆர்பி எல்லாம் வலிக்குன்னு சொல்றீங்களே ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரோ என்ன எல்லாம் வலி தாங்க முடியல ப்ரோ, இன்ஜெக்ஷனாலே பயங்கர வலி அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்றீங்க இல்ல, எல்லா இன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணீங்களா நீங்க உங்களுக்கு எத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சு பிளாஸ்மா? எனக்கு கவுண்ட் தெரியல ப்ரோ, அது 3 இருக்கும்னு நினைக்கிறேன், 3 டைம் எனக்கு ஃபுல்லா வந்து இத பண்ணாங்க அது மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு 4500 எனக்கு அப்ப அப்படிதான் இருக்கும்ல எனக்கு ஸ்டார்டிங் போறேன் வேற ஒரு ஸ்டேட்டு. அங்க போனா எல்லாரும் பேண்டேஜோட சுத்துறாங்க, சில பேர் எல்லாம் இந்த ஹிந்திக்காரங்களே கொஞ்சம் அவங்களா பார்த்தாலே நமக்கு தெரியும், இவங்க எல்லாம் டாக்டரா இவங்களா பண்ணாங்கன்னா எவ்வளவு
அந்த காஷியஸோட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஒரு பயம் இருந்துச்சு. 4000 பண்ணேன், அங்க ஒரு லேடி இருந்தாங்க ஆக்சுவலா, அவங்க கிட்ட பேசும்போதுதான் கொஞ்சம் ரிலீவா இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க கிட்ட கொஞ்ச நாள்ல பேசும் போதே. அதுக்காகதான் சரின்னு ஒரு பிலீஃப் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க உனக்கு 5000 பண்ணா டென்சிட்டி வேற லெவல்ல இருக்கும், யூ லுக் சோ ஹேண்ட்சம் அப்படின்லாம் சொல்லி என்ன ஏதோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட பேசும்போது சொல்றீங்க அவங்களோட உள்ள இருப்பாங்களே அந்த ரூம், அந்த பெரிய ரூம்குள்ள உள்ள இருப்பாங்களே அவங்கதான் இல்லையா? ஆமா ஆமா, சூப்பரா பேசுவாங்க. ரொம்ப வலிக்கணும், வலிச்சதுதான் அப்பயுமே மனசுல வச்சு வலிச்சிருந்தீங்க தம்பி, நீ பண்ணது ஒண்ணுமே இல்ல, 20% தான் முடிச்சிருக்க, செகண்ட் டே நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னாங்க. அதே போல ஐயோப்பா அதுக்கப்புறம் பாத்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் அவங்களே மோட்டிவ் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க, இல்ல இல்ல வலிக்கதான் செய்யும், நீ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து கொஸ்டினா கேட்டு தள்ளிட்டேன், ஏன் இப்படி 10 rupees எப்படி உங்களால 10 rupees கொடுக்க முடியும், கண்டிப்பா குவாலிட்டி கொடுக்க முடியுமா, சேஃப்டி இன்சூர் பண்ண முடியுமா, ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமா, வந்துட்டு தம்பி பண்றீங்களா பண்ணிடலாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு காமா எடுத்துக்கிட்டு ரொம்ப பேஷண்டா ஆன்சர் பண்ண, ஓகே நோ ப்ராப்ளம், இதுவா சரி ஓகே இதனால என்னால பண்ண முடியுது, ஓகே மத்த கிளினிக்ஸ் மத்த கிளினிக்ஸ் இப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே லிஸ்ட் பண்ணி சூப்பரா பேசுனாங்க. உண்மையில பயங்கர அது எல்லாருக்குமே ஈக்குவல் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த ஒரு 1/2 hour கூட அவங்க மூஞ்சி சுளிக்காம நீ டைம் ஆச்சு யார்த்தான்னு பாக்கணும் அப்படின்லாம் எதுவுமே என்கிட்டயுமே சொல்லல. ஐ ஆல்சோ டுக் ஆல்மோஸ்ட் 1/2 hour மேலதான் ஆச்சு எனக்கும். அவங்க ஆனா அதுக்கு எதுவுமே அவங்க சொல்லல. அது தட்ஸ் அ வெரி குட் திங் அபவுட் HSN எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நிறைய கால் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கிளினிக்லயுமே கால் பண்ணுவாங்க எல்லா கிளினிக்கு. இங்க எஸ்பெஷலி வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 போட்டேன், நான் ஒரு 5 parts போட்டேன். அப்ப வந்து நானும் சேகரும் ரொம்ப க்ளோஸ். சோ அவர் வந்து பொண்ணு அமீர் நல்லா சூப்பரா இருந்துச்சு, ஆனா நீ அக்காவை பத்தி பேச இல்லையா சொல்லியிருந்தாங்க, அவங்கள பத்தி பேசலையா, அவங்கதாங்க செகண்ட் பார்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பார்ட்ல ஆல்மோஸ்ட் அவங்கள பத்தி அப்படி இப்படி சுத்தி சுத்தி டாபிக் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியே வந்து சூப்பரா இருந்துச்சு. அவங்களா இருக்கட்டும், மேல உதய் அப்படின்றாரு, உங்களும் உதய் தான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன் கேர்டேக்கர்ல, அவரும் சூப்பரா பாத்துக்கிட்டாரு, தமிழ் பேசுறாங்கல்ல, அவரும் நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ஸ்பெஷலா அங்க இருந்த டெக்னீஷியன் சீஃப் நைன்டி டெக்னீஷியன் பேர் சொல்லாமன்னு தெரியல, பட் அவரும் சூப்பரா, அவர் எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு, அதனால அவர் கூட பாத்துட்டு ஒவ்வொரு தட்டி நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாப்பாரு அவரு, ஏய் ஒரு ORS கொண்டோ அப்படின்னு மாதிரி ORS கையில இருந்து கொடுப்பாங்க, அது குடிச்சதுக்கு ஒரு அப்பாண்டா கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து உண்மையில அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப நீங்க போனப்ப ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா? ஏன்னா வந்து அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம் இல்லையா, கிளினிக் எல்லாம் தாண்டி. சோ அந்த டைம்ல வந்து இப்ப நீ போனப்ப எப்படி இருந்துச்சு, அங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இருக்காங்க அதே பீப்புள் தான் இருந்தாங்க, யாருமே டிஃபரன்ஸா இல்ல. சாகர் நேட்டு எனக்கு பண்ணாங்க ஃப்ரண்ட் ஹேர்லைன் செகண்ட் டேல, அவருமே இருந்தாரு. எனக்கு அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு பெயினே இல்லாம இங்க இன்ஜெக்ட் பண்ணாரு ப்ரோ செகண்ட் டே, அன்பிலீவபிள் அவர் பண்ணது சீரியஸா. சாகர்ன்றவரு HSN ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு, அவரை பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். கண்ணாடி பெருசா போட்டு ரெண்டு பண்டி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்பெல்லாம் இங்க டிரான்ஸ்பிளன் பண்றப்ப ஐ ப்ரிப்பேர்ட், நீ சாக போறடா அவளை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவர் வந்து ப்ரோ ராமன் ஒரு சொந்த பிரதரா பாத்துங்க, ரொம்ப மெதுவா ப்ரோ குத்துனா, அப்படி ப்ரோ ப்ரோ பெயின் ப்ரோ பெயின் ப்ரோ பெயின் ப்ரோ அப்படின் மெதுவா குத்துனாரு. எனக்கு அந்த விஷயத்துல HSN உண்மையிலே வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த எல்லாம் க்ரூம் பண்ணி வைக்கிறாங்க, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மோனோட்டனஸ் ஜாப், இதுதான் உங்களுக்கு பண்ணுவாங்க எனக்கு பண்ணுவாங்க இன்னொருத்தனு பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 12 hours கிட்டனாச்சு உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணுவோமா, நம்ம ஒரு தொடர்ந்து இது மாதிரி ஒரு மாசம் நம்மளால பண்ண முடியுமா, நம்மளுக்கு ரொம்ப விரக்தி அடைஞ்சிடும், ஆனா உட்கார்றா நீ அப்படின்னு மாதிரி சக்சஸ் சரின்னு போட்டுதான் போக பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க கண்டிப்பா பேஷண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஒருவேளை நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப திருப்பி HSN நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னு சொல்லிடுவாங்களோ, அதுவே எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சில டைம் நம்ம வந்து உண்மையிலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்ப பாத்தீங்களா ரெண்டு பேரும் HSN வந்து ப்ரமோட் பண்றீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அது மாதிரிலாம் வந்து ரொம்ப பயமா இருக்கு, நம்ம எதுவுமே யாரை பத்தி பேசக்கூடாதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் யா டு பி ஆனஸ்ட் யா தே ஆர் குட். இப்ப எனக்கு நெகட்டிவிட்டியும் சொல்லிட்டு தான் இருக்கும், நமக்கு எது பிடிக்கல பிடிக்குதுன்னு. எனக்கு அப்படி சொன்னா கூட நீங்க என்ன வேணாலும் நினைச்சேன், மை எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுவேன், எனக்கு அது பெருசா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா விக்கி, நான் வந்து மத்த கிளினிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, சோ அதனால மத்த கிளினிக்ஸ் பேசிட்டு நான் எந்த ஒரு கிளினிக்குமே கொஞ்சம்
நம்ம நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு மேபி ஒரு லைஃப் ஸ்டைலா ஒரு எக்ஸாஜரேஷன் ஒரு ட்ரமாட்டிக் ஃபீல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறப்ப இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்னோட எந்த இது வீடியோ பார்த்தாலுமே எந்த கிளினிக் பத்தி பார்த்தாலுமே வந்து அந்த கிளினிக் அந்நேரத்துக்கு வந்திருப்பேன். எந்த விஷயம்னா நெகட்டிவ்னா அதை ஸ்கிப் பண்ணிருப்பேன். அதை ஸ்கிப் பண்றத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே இது நெகட்டிவ்னு ஆடியன்ஸ் மேக்சிமம். மற்றபடி என்ன ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நல்ல பாசிட்டிவ் இருந்தா வேற லெவல் பாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் வந்து ஒரு 20-30 கமெண்ட் எந்த கிளினிக் பத்தி நான் பேசல அவங்க வந்து வருவாங்க இல்ல ப்ரோ நோ ப்ரோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க போய் பாத்துறீங்களா ப்ரோ அப்படி இப்படின்னு வரும். அதே 10-15 யாரெல்லாம் கழிவு ஊத்துனாங்களோ அவங்க கிளினிக் பத்தி பேசுறப்ப என்ன சூப்பர் ப்ரோ உங்க மாதிரி வீடியோ யாருவாங்க டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க அந்த வீடியோல டே ப்ரோ யோர் நாட் ஜெனியூன் வந்து ப்ரோ சூப்பர் ப்ரோ வேற லெவல் சோசியல் அதை வந்து சோசியல் ஒர்க் கூட ரிலேட் பண்ணிடுவாங்க அவங்க கிளினிக் பத்தி பேசினதுனால அடப்பாவிகளா ரைட்டு சரி அதுக்கப்புறம் நான் அமைதியா ஓகே பை நோ ப்ராப்ளம் நம்ம பட்டு நம்ம வேலையை பண்ணிட்டே இருப்போம். இப்ப இன்ஃபேக்ட் நான் ரிவ்யூஸ் எடுக்கிறது கூட நிப்பாட்டிட்டேன். இப்ப 2-3 கிளினிக்ஸ் வந்து அவங்களே போன் பண்ணாங்க போன் பண்ணி ப்ரோ வாங்க நம்ம ஜூம்ல நீங்க நேர்ல வரலன்னா ஜூம்ல பண்ணலாம்னாங்க. இல்ல இப்ப நான் இந்த இந்த கிளினிக்ஸ் பண்ணியே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லெசன்ஸ் லேர்ன் மாதிரி ஆயிடுச்சு. சோ நான் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மேபி இல்லனா நீங்க ரெடி ஆயிங்க நெகட்டிவ் க்வெஸ்சன்ஸ் நான் கண்டிப்பா கேட்பேன். எப்படி வந்து ஒரு நார்மலா ஒரு டிவி இதெல்லாம் ஒரு டெவில் டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணாதான் உங்க கிளினிக்கை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் அவங்க வந்து ரிலக்டண்டா இருக்காங்க ரைட் இது பண்ணணுமா அப்படின்னு பண்ணுறது. பாசிட்டிவ்னா எல்லாருமே பேசுறாங்க நெகட்டிவா நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் எல்லாருமே நினைக்கிறாங்க ப்ரோ நெகட்டிவும் சொல்லுங்க ப்ரோ அப்பதான் எங்களுக்கு வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மேல டிஃபமேஷன் கேஸ் வந்துடும் யோசிச்சு ரைட் அடக்கி அதிகமா நம்ம பண்றது அவங்க ஏதோ இருக்கிறத பத்தி சப்ஸ்கிரைபர் பேச வச்சுட்டு வீடியோஸ் போட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரிதான். எனக்கும் ஒரு பயம் இருக்கு. இப்ப நீங்க அடுத்த கிளினிக்கை பத்தி பேசுறீங்க பாசிட்டிவோ குட் திங்ஸோ பட் உங்களை நம்பி யாருன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்க என்ன ஆன்சர் தருவீங்க அப்போ?